காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 104 சத்திரியரும் பிராமணரும். இன்னொரு விஷயமும் தோன்றுகிறது. பிராமண துரோணரை எதிர்த்தவன் சத்திரிய த்ருபதன். பிராமணர்கள் அத்தியாபனம் செய்து வந்த வேதத்தையும் அவர்கள் அனுஷ்டானம் செய்த யஜ்ஞ கர்மாவையும் எதிர்த்த புத்தரும் ஜீனரும் கூட சத்திரியர்கள்தான். பிற்காலத்தில், அதாவது தற்காலத்துக்கு 500 வருஷம் முந்தி, வேத பிரமாண்யம் வர்ணாசிரமம் ஆகியவற்றை புத்தர் ஜெயினர் ஆகியவர்களைப் போலவே ஆக்ஷேபித்து, ஆனாலும் ஹிந்து தர்மத்திலிருந்து அடியோடு முறித்து கொண்டு போகாமல் இதிலிருந்தே நாம ஜபம், சப்த பிரம்ம அனுசந்தானம் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு சீக்கிய மதத்தை ஸ்தாபித்த நானக் யார் என்று பார்த்தால் அவரும் சத்திரியர்தான். கொள்கையை எதிர்த்து புதுசாக மதம் பண்ணாமல் ஒரு பிராமணரிடம் தனிப்பட்ட முறையில் துவேஷம் கொண்டவர்களாக இருந்தவர்களை பார்த்தாலும், துரோணரிடம் விரோதம் கொண்ட த்ருபதன், அவருக்கு முந்தி ஜமதக்னி மகர்ஷியிடம் விரோதம் பாராட்டிய கார்த்தவீரியன் முதலானவர்கள் சத்திரியர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். த்ருபதனுக்கு ஏளனமாக ஆரம்பித்தது துவேஷமாக முடிந்தது. கார்த்தவீரியனுக்கோ ஜமதக்னியிடம் பொறாமையில் ஆரம்பித்தது. இந்த பிராமணன் ஒரு கோவணத்தை கட்டி கொண்டு குடிசையில் உட்கார்ந்திருந்தாலும், இவனுடைய தபோபலத்தால் அல்லவா நம் புஜபலத்தால் பெற முடியாத தேவலோக பசுவான சுரபியை பெற்று இஷ்டமானதையெல்லாம் கறக்கும் அதை கொண்டு பரிவாரத்தோடு வந்திருக்கும் நமக்கு இவனுடைய பத்னி இவ்வளவு விருந்து உபச்சாரம் பண்ண முடிகிறது என்ற பொறாமை கார்த்தவீரியார்ஜுனனுக்கு முற்றி போய்த்தான் துவேஷமாக ஆகி அவன் அந்த மகர்ஷியை வதம் பண்ணியது. அதேபோல பிராமண வசிஷ்டரிடம் சத்திரிய விஸ்வாமித்திரருக்கு ஏற்பட்ட மாத்சரியம், அவர் போட்ட போட்டி, அப்புறம் வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி ஆனது எல்லாமும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நம்முடைய சாஸ்திர புராணங்களில் ரொம்ப குறைவான இடங்களில்தான் என்றாலும், அங்கங்கே இப்படி பிராமணனின் தபோபலத்துக்கும் சத்திரியனின் புஜபலத்துக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாக பார்க்கிறோம். இதை ஆராய்ந்து பார்த்தோமானால், தற்போது வர்ண தர்மத்தை ஆக்ஷேபித்து எழுப்பப்படும் ஒரு புரளி உடைப்பட்டு போய்விடும். தற்கால சீர்திருத்தவாதிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், துருக்கர், வெள்ளைக்காரர் முதலிய அந்நிய தேசத்தார் இத்தனாம் பெரிய நம்முடைய உபகண்டத்தை அவர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்ததற்கு காரணமே வர்ண விபாகத்தால் நம்முடைய சமுதாயம் பிளவுபட்டு பலகீனமாய் இருந்ததுதான் என்று சொல்கிறார்கள். உள்ளர்த்தம் என்னவென்றால், பிராமணர்கள் ராஜாக்களை கையில் போட்டுக்கொண்டு மற்ற ஜனங்களை ரொம்பவும் தாழ்த்தி வைத்திருந்தார்கள். இதனால் மனம் கசந்து போயிருந்த மெஜாரிட்டியான மற்ற ஜாதிக்காரர்கள் ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன என்று அந்நியர் படையெடுத்தபோது தங்கள் ராஜாவுடன் ஒத்துழைக்காமலோ அல்லது அந்நியர்களுக்கு சகாயமே செய்தோ நாம் தோற்று போகும்படியாக பண்ணினார்கள் என்பதுதான். பிராமணர்களை குற்றவாளிகளாக பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தில் கற்பித்திருக்கிற இந்த அபிப்பிராயப்படி, உண்மையில் இதர ஜாதியினர்தான் பெரிய குற்றவாளிகளாக ஆக்கப்படுகிறார்கள். தங்களுக்கு உயர்வு இல்லை என்பதற்காக தேசத்தையே பிறரிடம் அவர்கள் காட்டி கொடுத்ததாக இந்த அபிப்பிராயப்படி ஆகிறது. இம்மாதிரி அவர்கள் பிரம்ம க்ஷத்ரியர்களிடம் துவேஷம் கொண்டிருந்தவராகவோ அந்நியர்களுக்கு ஆதரவாக இருந்ததாகவோ சரித்திர ரீதியில் சாட்சியே கிடையாது. ஆனாலும் இப்படி சான்று எதுவும் காட்டாத அந்த சரித்திர புஸ்தகங்களை எழுதியுள்ள வெள்ளைக்காரர்களும், அந்த வெள்ளைக்காரர்களின் மனப்பான்மையிலேயே ஊறி போய்விட்ட நம்மவர்களும், வர்ணபேதம் இருந்ததால் தான் ஹிந்து சமுதாயம் கட்டுக்கோப்பில்லாமல் பிறர் ஆதிக்கத்தில் அடிக்கடி விழுந்தது என்று திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். நம் ராஜாக்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் இருந்ததால் தான் அந்நியருக்கு இங்கே ஆதிக்கம் கொடுத்து போயிற்றே ஒழிய, வர்ண விபாகத்தினால் ஏதோ உட்பூசல் ஏற்பட்டிருந்ததால் இல்லவே இல்லை. சற்று முன் காட்டிய மாதிரி எப்போதாவது இரண்டு வர்ணங்களிடையே மோதல் ஏற்பட்டது என்றால் அது பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் இடையேதான்.